ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் அருண்காகவே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் இந்த க்வெஸ்டின் கேட்டிருந்தாரு. இந்த டைம்ல நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லான டாபிக்காவே இருக்கும். நீங்க ஒரு நாமினியா, ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரு அவங்க நீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப கொரோனா டைம்ல நிறைய பேர் இறந்துருப்பாங்க, உங்களுடைய தெரிஞ்சவங்க கூட இறந்துருப்பாங்க, அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அதுல கண்டிப்பா அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த நாமினிக்கு கண்டிப்பா இந்த அமௌண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு எப்படி கிளைம் பண்றது அப்படின்னு ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் இந்த வீடியோவை பார்த்தா கிடைச்சிரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாமினி, லீகல் ஹையர், இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதே நாமினி மென்ஷன் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா நாமினிக்கு தான் அந்த ரைட்ஸ். லீகல் ஹையர்ன்றது என்னன்னா, நாமினி போடாம யாராவது அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சினாரியோக்கு லீகல் ஹையர் தான் வந்து கிளைம் பண்ண முடியும். ஆனா இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ற எல்லாருக்குமே நாமினி மேண்டேட்டரியா ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்க இப்பதான் ரீசெண்டா ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டியதே இல்லை. இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்ம்ல இப்படிதான் இருக்கும். இது நாமினிக்கு மட்டும் நான் வந்து காமிக்கிறேன். அவங்களோட நேம், ரிலேஷன்ஷிப் போடுவீங்க, அட்ரஸ் போடுவீங்க, ஆதார் நம்பர், அவங்க டேட் ஆஃப் பர்த், எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ ரெண்டு பேர்னா 50-50, மூணு பேர்னா 30-30-40, இந்த மாதிரி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. ப்ரீ ரிக்வசிட்ஸ், இப்போ நீங்கள் நாமினியா இருக்கீங்க, நான் இப்போ கிளைம் பண்ணும் டெபாசிட்டரோட அமௌண்ட்டை கிளைம் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, அவருடைய டெத் சர்டிஃபிகேட், அவருடைய ஆதார் ஜெராக்ஸ், உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ், செல்ஃப் அட்டஸ்டடு, அவரோட பாஸ்புக் காப்பி, இந்த மூணையும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ப்ரீ ரிக்வசிட்ஸ்லேயே வந்து ஒரு சின்ன அடிஷ்னல் பாயிண்ட்டு, இப்போ சப்போஸ் ஏபிசி அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க. ஏ தான் டெபாசிட்டர், பிசியை வந்து நாமினியாக ஆப்ட் பண்ணியிருக்காரு. ஏ இறந்துட்டாரு, கொஞ்ச நாளில் பியும் இறந்துட்டாரு அப்படின்னா சி என்ன பண்ணுன்னா, ஏவோட டெத் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் பியோட டெத் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணும். அப்போ தான் அவருக்கு 100% வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ கிளைம் வந்து அப் டு 5 lakhs வித்தவுட் நாமினி, அந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினியே போடாம அந்த அக்கௌண்ட்ல 5 லட்சத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க லீகல் ஹேர் இந்த மூணு டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணி அவங்க கிளைம் பண்ணலாம். ஃபார்ம் 13, ஃபார்ம் 14, ஃபார்ம் 15. ஃபார்ம் 13ன்றது அஃபிடவிட், ஃபார்ம் 14ன்றது லெட்டர் ஆஃப் டிஸ்கிளைமர் ஆன் அஃபிடவிட், ஃபார்ம் 15ன்றது லெட்டர் ஆஃப் இண்டெம்டி. இந்த மூணுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க நோட்டரி பப்ளிக் போனீங்கன்னா இதுல கண்டிப்பா நோட்டரி பப்ளிக் சீல் வாங்கணும். இப்போ டெத் கிளைமுக்கு என்ன செட்டில்மெண்ட்டுக்கு என்னென்ன பேசிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மேக்சிமம் வந்து கிளைம் அமௌண்ட்டு 5 lakhs தான். என்னன்னா நாமினிக்கு எந்த ஒரு லீகல் எவிடன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. நாமினியா இருக்கீங்க, 5 லட்சம்க்குள்ளதான் இருக்குன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, குவிக்கா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் லீகல் எவிடன்ஸ் இல்லை, கிளைம் அமௌண்ட்டு 5 லட்சத்துக்கு மேலே அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் டைரக்ஷன்ஸ் வாங்கணும், சக்சஷன் சர்டிஃபிகேட்னு வாங்கணும். அப்படி வாங்கினாங்க தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். இந்த 5 lakhsன்ற லிமிட் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன், சப்போஸ் எஸ்பி வச்சுக்கலாம், ஆர்டி வச்சுக்கலாம், டிடி வச்சுக்கலாம், எஸ்சிஎஸ்எஸ் வச்சுக்கலாம், ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 5 லட்சம் கேப் லிமிட், ஓகேங்களா? ஸோ வென் நாமினி இஸ் மேடு, நீங்க வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்மால் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நாமினி போட்டிருக்காங்க, அந்த பர்சன் டெபாசிட்டர் வந்து இறந்துட்டாங்க, நீங்க எந்த ஒரு லீகல் எவிடன்ஸும் இல்லாம லெஸ் தென் 5 lakhs இருந்துச்சுன்னா அந்த நாமினி போய் கிளைம் பண்ணிக்கலாம். டெத் சர்டிஃபிகேட்டு மூணே மூணு தான், ஓகேங்களா? டெத் சர்டிஃபிகேட், ஆதார், பாஸ்புக், இந்த மூணு இருந்தா போதும். இந்த மூணை வச்சுக்கிட்டு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க இது பிரான்ச் ஆஃபீஸ்ல கொடுத்தீங்கன்னா அவங்க சப் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அங்கிருந்து உங்களுக்கு கிளைம் வரும். இந்த இதை கிளைம் பண்ணும்போது ஒரு ஃபார்மும் நீங்கள் ஃபில் பண்ணும், ஃபார்ம் 11. இந்த ஃபார்மையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கிளைம் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுங்க. இப்போ சப்போஸ் ரெண்டு நாமினி இருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் இறந்துட்டார்னா கண்டிப்பாக இறந்த நாமினியோடைய டெத் சர்டிஃபிகேட்டும் மேண்டேட்டரி, அப்போதான் உங்களுடைய ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஏபிசி
ஏ வந்து டெபாசிட்டர் அவர் இறந்துட்டாரு, பிசிக்கு 50-50% பண்ணியிருக்காரு, பியும் இறந்துட்டார்னா சிக்கு 50% மட்டும்தான் கிடைக்கும். இப்போ பியோட டெத் சர்டிஃபிகேட்டஸ் ப்ரொடியூஸ் பண்ணனா அவருக்கு 100% கிடைக்கும். இஃப் தெர் ஆர் மோர் தென் ஒன் நாமினி, ரெண்டு பேர் ரெண்டு நாமினி இருக்காங்க ஆனா பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் போடல அப்படின்னா ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல போஸ்ட் ஆஃபீஸே வந்து கொடுத்துருவாங்க. When if all nominee have died, இப்போ எல்லா போட்டிருக்க ரெண்டு நாமினியுமே இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா கடைசியா இருந்த நாமினியோடைய லீகல் ஹயருக்கு தான் போகும், டெபாசிட்டருடைய லீகல் ஹயருக்கு போகாது. கடைசியா இருந்த லீகல் ஹயருக்கு தான், அதாவது கடைசியா ஒரு நாமினி இருப்பார்ல அவரோட லீகல் ஹயர் தான் கிளைம் பண்ண முடியும். When if original passbook lost, அவரு நியூ பாஸ்புக் அப்ளை பண்ணும், அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரால் கிளைம் பண்ண முடியும். கிளைம் சப்போர்ட்டட் பை லீகல் அட்வைஸ். சப்போஸ் நாமினேஷன் வந்து அந்த நாமினி அப்படின்றதே இல்லை, அப்போ கண்டிப்பா வந்து லீகல் எவிடன்ஸ் வேணும். கரெக்டா என்னென்ன மாதிரி லீகல் எவிடன்ஸ்னா கோர்ட்ல போய் சசஷன் சர்டிபிகேட் வாங்கலாம், ப்ரொபேட் ஆஃப் பில்லு இல்லைன்னா லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மூணுல ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்தா அதை வந்து லீகல் எவிடன்ஸா எடுத்துப்பாங்க. கிளைம் வித்தவுட் எனி நாமினேஷன் ஆர் லீகல் எவிடன்ஸ். இப்போ அந்த ஃபைனல் கிளைம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 லட்சம்க்கு மேலே இல்லை அப்படின்னா லீகல் ஹேர் என்ன பண்ணலாம்னா இறந்த பர்சனுடைய டெத் டேட்ல இருந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவரு அப்ளை பண்ணி அவரு வாங்கிக்கலாம். எப்போனா claim amount does not exceed 5 lakhs. Okay friends, இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம். நான் இன்னொரு வீடியோ இதுலேயே கண்டினியூஷனாக நான் டீட்டெயில்டாக மேக் பண்ணுறேன். அதில் வந்து என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா எவ்வளோ நாளில் உங்களுக்கு நாமினி கிடைக்கும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, ஃபார்ம் 11 ஃபில் பண்ணுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ கொரோனா செகண்ட் வேவ் வந்து அட்மோஸ்ட் ஸ்டேபிளைஸ் இருந்தாலும் இப்போ மியூட்டேட்டிவ் வைரஸ் நிறைய வருது. ஸோ வேக்சினேஷன் போடுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா கண்டிப்பாக வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. வேக்சினேஷன் போடுறதுனால ஃபீவர் ஹெட் ஏக், பெயின், டிஸ்னஸ், வீக்னஸ் போடலாம், அது ஃபியூ டேஸில் சரியாயிடும். மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் வாஷ் குவைட் ஆஃபன் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங் கீப் அப் பண்ணுங்கள். இந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.